வெல்கம் டு லைஃப் கார்டு சப்ஸ்க்ரைப் ஃபார் வீடியோஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு டம்ளர் கோதுமை ரவை எடுத்துருக்கேன் மிதமான சூட்டில் அதை நம்ம ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் நல்லா கலர் மாதிரி வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்து விடுவோம் பாருங்க நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம இதாக வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டும் நல்லா வறுபடட்டும் இப்போ நம்ம இதில் கடுகை போட்டுக்குவோம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் நான் ஒரு ஏழு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இப்போ கருப்பிலையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி அது கூடயே இப்போது கேரட்டையும் போட்டுக்கலாம் அதையும் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு போட்டுக்கோங்க இப்போது வறுத்த நிலக்கடலை பருப்பை இதில் சேர்த்துக்குருவோம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் கேரட் நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போது எந்த டம்ளரில் ரவை அளந்து எடுத்தமோ அதே டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா ஒரு கொதி வந்த உடனே இப்போ நம்ம வச்சிருக்கிற கோதுமை கோதுமரவையை சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா ஊற்றிடுச்சு இப்போ நான் மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு இப்போ பெரட்டி விடுங்க நல்லா கடலைப்பருப்பு கேரட்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை வச்சு ஒரு நிமிஷம் மூடி வச்சிருவோம் ஒரு நிமிஷம் ஆனதும் நம்ம எடுத்து பரிமாறிடலாம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்